அண்ணா வணக்கங்க. ஆ வணக்கம் வணக்கம் அண்ணா. உங்கள் பேருங்க? நம்ம ஊருங்க. என் பேர் ரத்னம், ஆய்க்கொண்டன்பாளையம். சரி, ஒரு பக்கத்தில் இருக்குங்க. சரி சரிங்கண்ணா, சரிங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த டிராக்டர் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுங்க? நான் 82 இந்த டிராக்டர் ஃபீல்டு இருக்கிறேங்க. சரி சரி சரிங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன வண்டியெல்லாம் வச்சுருந்தீங்க? இதுக்கு முன்னாடி என்னென்ன வண்டியெல்லாம் ஓட்டினீங்க? நான் வந்து 275 தான் ஃபஸ்ட்டு வாங்குச்சு. சரிங்க. 2005 வரையில் அதை வச்சுருந்தேன். சரிங்க. இப்போது 2010 ஜாண்டியர் எடுத்தேங்க. சரிங்க. 2010 இப்போ 2021 ஜாண்டியர் வச்சு ஓடிட்டுருக்குறேங்க. சரி சரிங்க. இப்போ இதில் 5 குத்து 7 குத்து 9 குத்து கடலக்காய் வெட்டுறது, சரி, பேலரு, ரிவேர்ஸ் கட்டரு, சரிங்க, எல்லாம் வச்சு ஓடிட்டுருக்கேன். சரி சரிங்க. இப்போ இந்த வண்டியை தேர்ந்தெடுத்து வாங்கினதுக்கான காரணங்க? இது வந்து டபுள் கிளச் இருக்கிறதுனால எல்லா மல்டி பர்பஸ்க்கு எனக்கு கரெக்டாக செட் ஆச்சு. சரி சரி. அதனால் இந்த வண்டியை வச்சு ஓடிட்டுருக்குறேன். சரிங்க. இப்போ நீங்கள் இந்த வண்டியில் இப்போ தட்டு வெட்டுற மிஷின் வந்து ஆல்டர் பண்ணி இருக்குதுங்க. ஆமாங்க. அது எப்படி, நீங்கள் என்னென்ன மாதிரி எப்படி வந்து வாங்கினீங்க, என்ன இதுங்கிறது? கோயம்புத்தூரில் ஜெய்சன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் எனக்கு. சரிங்க. அப்புறம் அவர் மூலியமாக இந்த மிஷின் கிடச்சிது. செகண்ட் ஹேண்டாக வாங்கினேன். சரிங்க. 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேங்க. மறுபடியும் அவர்கிட்ட 20 ரூபா செலவாச்சு. சரி சரிங்க. அவர் தேவையானதில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. சரிங்க. இப்போ ஃபீல்டுக்கு வந்திருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி சரிங்க. வண்டி 2010 நான் செகண்ட் ஹேண்டு தான் வாங்கினேங்க. 70 மணி நேரம் ஓடி இருந்தது. சரிங்க. இப்போ அதிலிருந்து இப்போ இதுவரையில் 10,000 மணி நேரம் ஓட்டிட்டுருக்கிறேன். சரிங்க. இப்போது இன்ஜின்லேயோ அல்லதுலையோ எதுவுமே டயர் மட்டும் 3வது செட் டயர் இப்போ போட்டிருக்கிறேன். 2 செட் டயர் ஃபுல்லாக மூஞ்சுது. சரிங்க. இப்போ இதில் வந்து 9 குத்து பருப்புடுறது. சரிங்க. ரொட்டாவேட்டரு எல்லாமே இதுலேயே பயன்படுத்தலாமே. இதே ஒரே வண்டியை வச்சு வளர்ச்சி. சரிங்க. இப்போ நீங்கள் புதுசாக வாங்கினப்போ வண்டி ஓட்டுறக்கு எப்படி இருக்குதுங்க? இப்போ 10,000 மணி நேரம் ஆயிருக்குது, இப்போ ஓட்டுறக்கு எப்படி இருக்குதுங்க? இப்போ ஒன்று இதுவரையில் வந்து இன்ஜின் டவுன் ஆனதோ டீசல் அதிகமாக போகிறதோ சரிங்க எதுவுமே இல்லை. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. சரி சரி சரிங்க. வாட்டர் பம்ப் மட்டும் ஒன்று மாற்றிருக்கிறதாவது நான் வண்டியில் இருந்தேன். எந்த வேலையுமே செஞ்சதில்லை. எந்த வேலையுமே செஞ்சதில்லை. ஜாண்டியர் பெஸ்ட்டுங்க. 53 வத்து தாராளமாக எடுக்கலாம். எங்கள் ஏரியாவுக்கு வந்து கிரிப்பரு கூட அதிகமாக தேவையில்லை. சரிங்க. இப்போ இது வந்து ட்ரை மானாவாரி ஏரியா இருக்கிறதுனால சரி எங்களுக்கு இந்த வண்டி வச்சே இங்கே தேவையான விவசாயிகளுக்கு தேவையான வேலை எல்லாமே என்னால் செஞ்சு கொடுக்க முடியுது. சரிங்க. இப்போ நீ அடுத்து நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா நீங்கள் என்ன வண்டி எடுப்பீங்க? இப்போது இங்கே இந்த ஏரியாவில் வந்து எல்லாம் இப்போ ஹெச்பி வந்து இன்னும் கூட அதிகமாக எடுத்துகிட்ருக்குறாங்க. கிரிப்பர் தேவைப்படுது. சரி சரிங்க. இப்போ இதில் வந்து ஏபிசி ஆப்ஷன் மட்டும் இருக்குது. கிரிப்பர் இல்லாதனால அது ஒரு குறையாக இருக்குது. கிரிப்பராக இருந்துட்டுனா ஃபுல் சேஃப்டி. சரிங்க. என்ன வண்டி, என்ன வண்டி எடுக்கலான்ட்டுங்க? ஜாண்டியர் இல்லை? ஜாண்டியர் தான் நம்மளுக்கு பிடிச்ச வண்டி. ஜாண்டியர் தாங்க. சரிங்க சரிங்க சரிங்க. இப்போ நீங்கள் இந்த தட்டை இருக்கிற மிஷினை பின்னாடி மாட்டிக்கிறீங்க, ஓட்டுறக்கெல்லாம் எப்படி இருக்குதுங்க? பின்னாடி ஓட்டுறதுக்கு கழுத்து வலி கொஞ்சம் இருக்குது. சரிங்க. இருந்தாலும் வந்து ஒரு வண்டி வச்சு ஓட்டுறப்போ நான் பேலர் மாட்டுவேன், ரொட்டாவேட்டர் மாட்டுவேன், சருப்பூட போவேன். இந்த மாதிரி பல வேலையை பார்க்குறதுனால சரிங்க. ஃப்ரண்ட் கட்டர் போட்டோம்னா நம்ம ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு கூடவே வந்து கழட்ட வேண்டியது மாட்ட வேண்டியது வேலை அதிகமாக இருக்கும். சரிங்க. இது வந்தோம்னா நம்ம உடனே வந்து இம்ப்ளிமெண்ட்டை தேவையான இம்ப்ளிமெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போகிற சௌரியமாக இருக்குது. சரி சரிங்க. நீங்கள் சுற்றளவு எவ்வளோ தூரம் போய் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? நான் இங்கே லோக்கல்லே ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே எனக்கு வேலை சரியாக இருக்குது. நான் அவுட்டரில் அதிகமாக போகிறதில்ல. சரி சரிங்க. தாராபுரம் பேல் பண்ண போவோம், கோபி பேல் பண்ண போவோம். சரி சரிங்க. அதோட சரி, பேலருக்கு மட்டும் அவுட்டரில் போவோம். சரி சரி சரிங்க. இந்த மற்றபடி இந்த இம்ப்ளிமெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏரியாவே எங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, தேவையான அளவுக்கு இருக்குது. இங்கேயே கொஞ்சம் டைம் இங்கேயே கரெக்டாக சரியாக சரியாக போகுதுங்க. சரியாக. சரி சரி சரிங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. எங்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.